மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி தொகை உடனடியாக விடுவிக்கப்படும் எனவும், இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு 1,201 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை கிடைக்கும் எனவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் 49வது கூட்டம் டெல்லி விஞ்ஞான் பவனில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பங்கேற்றார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி தொகை உடனடியாக கொடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மாநிலங்களுக்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையாக 1,201 கோடி ரூபாய் கிடைக்க உள்ளதாக தெரிகிறது. இந்த தொகையை வரும் காலத்தில் வசூலிக்கப்படும் செஸ் வரியிலிருந்து ஈடு செய்யப்பட உள்ளதாகவும், ஜிஎஸ்டியை அமல்படுத்துவதால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு மாநிலங்களுக்கு 5 வருட காலத்திற்கு இழப்பீடு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.